நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் சொன்னா, பஞ்சமி நிலங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பஞ்சமி நிலங்கள் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து 1891 வருடம் வந்து அன்னைக்கு இருந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்த திரமன்ஹீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஒரு கலெக்டரிஸ்டிக் கலெக்டர், அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்களுடைய நிலைமைகளை பற்றி பார்க்குறாரு. அவர்கிட்ட சில தகவல் போது அதை போய் பார்க்குறாரு. அவங்க அந்த நிலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான உரிமையும் இல்லாமல் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற வீடுகளை வசித்து வச்சு அவருக்கு நிறைய அறிக்கைகள் கிடைக்கும். அந்த அறிக்கைகளெல்லாம் வாசித்து பார்த்து அவர் வந்து அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் மகாராணிக்கு ஒரு கடிதம் அனுப்புவார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆதிராவிட மக்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்க வந்து நிலங்கள் எதுவும் இல்லாமல் மிக வறுமையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை அனுப்புறாரு. அதை ஒட்டி அவர் வந்து பிரிட்டிஷ் மகாராணிகிட்ட ஒரு ஒப்புதலை பெற்று தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தரிசு நிலங்களை ஃபுல்லாக ஆய்வு செஞ்சு அந்த தரிசு நிலங்களில் ஒரு 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை ஆதி திராவிட மக்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. அதுதான் பஞ்சமி நிலம் அப்படிங்கிறது. அந்த பஞ்சமி நிலத்தை பொறுத்தவரையில் ஆதிராவிட மக்கள் மட்டும்தான் அந்த நிலத்தை வாங்கவோ விற்கவோ முடியும். வேறு நபர்கள் யாரும் அந்த பஞ்சமி நிலத்தை வாங்கவோ விற்கவோ முடியாது. தர்மபுரி மாவட்டத்தில் இது குறித்து ஒரு வழக்கு நடந்தது. ஒரு 3.39 ஏக்கர் நிலத்தை ஆதிதிராவிட மக்கள் அல்லாத இதர பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க. அது சம்பந்தமாக தர்மபுரி கோட்டாட்சியர்கிட்ட மனு போது அது ஒரு வழக்கம் எடுத்து அவர் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது அந்த நிலத்தில் இருந்து உடனடியாக அந்த இதர பிற்படுத்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அவர் வந்து உத்தரவு போடுகிறார். அவர் என்ன பண்றாரு, அந்த இதர பிற்படுத்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர் அந்த தர்மபுரி கோட்டாட்சியினுடைய அந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரிச்சு தர்மபுரி கோட்டாட்சியர் போட்ட உத்தரவு வந்து செல்லுபடியாகும், அந்த உத்தரவை வந்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும், உடனடியாக அந்த ஆக்கிரமிப்பாக அகற்ற வேண்டும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த 12 லட்சம் ஏக்கர் நிலங்களையும் உடனடியாக கணக்கில் எடுத்து ஆதிராவிட மக்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்ப்பை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அதை ஒட்டி இன்னைக்கு சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வந்து தமிழக முதல்வருக்கு ஒரு மீண்டும் ஒரு மனு அளித்திருக்கிறார், ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை மீண்டும் கணக்கில் எடுத்து அதை ஆதி திராவிட மக்கள்னா பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மனு கொடுத்திருக்கிறார். ஏன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த பஞ்சமி நிலங்களை பட்டியல் சமூக மக்கள் அவர்களிடமிருந்து வேறு யாரும் அந்த நிலத்தை கொண்டு போகக்கூடாது, வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரவை அந்த அடிப்படையில் அந்த 12 லட்சம் ஏக்கர் நிலத்தையும் உடனடியாக கையகப்படுத்தி ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றி பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த பஞ்சமி நிலங்கள் எல்லாம் இப்போ வந்து வெறும் தனியூர் மட்டும் இல்லை, ஆக்கிரமிப்பு இல்லை, நிறைய கோயில் நிலங்களாக இருக்கிறது, மடாலயங்களுடைய நிலங்களாக இருக்கிறது, சில தனிநபர்களுடைய நிலங்களாகவும் இருக்கிறது. அத்தனையும் கண்டுபிடித்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதை பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.